ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சன்னியஸ்த மகாலயம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சன்னியஸ்த மகாலய நாளில் சன்னியாசியாக இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிக மிக சிறப்பு. சன்னியாசியாக இறந்தவங்க, விபத்தால் அகால மரணம் அடைஞ்சவங்க, திதி தெரியாமல் இருந்த முன்னோர்களை நம்ம நினச்சி தான தர்மம் வழங்கி மோட்ச விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம். மகாலய பட்ச காலத்தில் சுமங்கலியாக இருந்தவங்களுக்கு, விபத்தில் இருந்தவங்களுக்கு, சன்னியாசியாக இருந்தவங்களுக்கு, இப்படி அவங்களுக்குன்னு உண்டான ஒவ்வொரு தினம்னு இருக்குது. அந்த தினத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. விசேஷமாக சதுர்தசி திதியில் அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கும், துவாதசி அன்னைக்கு சன்னியாசியாக இறந்தவங்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. துவாதசி தவிர்த்த நாளில், அதாவது துவாதசி இல்லாத நாளில் நம்ம சன்னியாசியாக இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, அது அந்தளவுக்கு நல்லதும் இல்லை. மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் நுனி வாழையிலையோட ஒரு பக்கம் அஞ்சு விதமான பருப்பு வகையும், இன்னொரு பக்கம் அஞ்சு விதமான நாட்டு காய்கறியும் வச்சு எள்ளு விட்டு முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் செய்யணும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் தானமாக வழங்கிடணும். இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க வெத்தலையில் எள்ளும் தண்ணீரும் வச்சு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்யணும். அன்னைக்கு நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறத விட உங்கள் வீட்டில் சமைச்ச சாப்பாடை நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலய பட்ச காலத்தில் ஒவ்வொரு அதாவது மகாலய பட்சம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்ம முன்னோர்களை நினச்சி 15 நாட்கள் வழிபாடு பண்ணும்பொழுது நம்மளுக்கு எப்பேற்பட்ட பித்ரு தோஷம், முன்னோர்கள் சாபமாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். இதை நிச்சயமாக நம்ம செய்யணும். பித்ரு தோஷம் இருந்தால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியமாக இருக்காது, நிறைய தடைகள் ஏற்படும். இதை நீங்கள் மேற்கொள்கிறதுனால உங்கள் முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் உங்களை வேறொரு ஆன்மீக பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி.